உருக்கத்தாலும் உயிர்கள் மீது கொண்ட வருவினாலும் உறவினாலும் தன்னை அருட்பிரகாச வள்ளலார் என்று மாற்றிக்கொண்ட பெருமான்தான் வடலூர் ராமலிங்க அடிகளார் ஆவார். வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்ற தொடர் தமிழகத்தில் முழங்காத மேடையில்லை. இரக்கத்திற்கு ஒரு வடிவம் தந்தால், உருக்கத்தையே ஒரு ஓவியமாக வரைந்தால் வள்ளற்பெருமான் வடிவத்தில்தான் அமையும் என்று நாம் கூறினால் மிகையாகாது. வள்ளற்பெருமான் வரலாறு இளம் பருவத்தில் சென்னை மாநகரில் தொடங்கி பிறகு பிள்ளைக்கு ஏற்பட்ட தில்லை காதல் பெருங்காதலாக மாறி பிறகு தில்லையில் இருந்து வடலூர் திருத்தலம் சென்று பிறகு சித்திவளாகத்தில் அவர் நம் கண்காணாத தோற்றத்தை பெற்றார். வள்ளலார் தானே மூன்று நிறுவனங்களை உருவாக்கியிருக்கிறார். சாலை, சங்கம், சபை என்று பெயரிட்டு வாழ்க்கையில் இந்த மூன்று நிறுவனங்கள்தான் ஒருவரை அருள் வாழ்வுக்கு செம்மையாக்கும் என்ற வகையில் வயிற்று பசிக்கு சாலை என்றும், அறிவு பசிக்கு சங்கமென்றும், உயிரின் உள்ளொளியை மேலும் வளப்படுத்திக் கொள்வதற்கு சபை என்றும் மூன்றாக அமைத்திருக்கிறார்கள். வள்ளற்பெருமான் வாழ்க்கையை என் அருமை நண்பர் இளமையிலேயே சமயத்துறையிலும் ஆர்வம் கொண்டு தான் பெற்ற பெருவளத்தையெல்லாம் சமயப்பணிக்கும் ஆட்படுத்த வேண்டும் என்று வாழ்கிற மோகன் அவர்கள் முயற்சியும் முறையாகவும் நெறியாகவும் கலைத்துறையில் பழுத்து முதிர்ந்த பாராட்டத்தக்க பெருங்குடும்பம் என்று தமிழகம் புகழ்கின்ற வகையில் விளங்குகிற இயக்குனர் ரமணன் அவர்கள் உடன் இருந்து இந்த பணியை நிறைவேற்றுவதும் நமக்கு பெரிய மகிழ்ச்சியை தருகிறது. அருளாளர்கள் வரிசையில் வள்ளலாரை இன்று வணங்குவதை தமிழகம் இருகை நீட்டி வரவேற்று மகிழுமாக.